வணக்கம் வேஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்டு குழம்பு வைக்க போகிறோம். தேவையான பார்த்தீங்கன்னா நண்டு எடுத்து சுத்தமாக இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், அரை மூடி தேங்காய் எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க. வெள்ளை போடுவது பெரிய பல்லு பூண்டு வந்து ஒரு 6 பூண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து பச்சை இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்ம எப்படி செய்கிறது உங்களுக்கு காமிச்சிடலாம். பாருங்கள், அதுக்கு சீரகம் தேவை, குறுமிளகும் தேவை. பாருங்கள், நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பில் பாருங்கள், நம்ம வந்து எண்ணெய் வந்து கல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. பாருங்கள், எண்ணெயில் போட்டுங்க, வெங்காயத்துள்ள போட்டுக்குங்க. பாருங்கள், நம்ம பூண்டும் இஞ்சியும் வெட்டினது உள்ளே போட்டுருங்க. பாருங்கள், சின்ன தேங்காய் நம்ம அரை மூடி தேங்காய் வெட்டி வச்ச தேங்காய் உள்ளே போட்டுக்குங்க. உள்ளே நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு அரை ஸ்பூனு குறுமிளகு போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூனு சீரகம் போட்டுக்குங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. பாருங்கள், தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துக்கங்க. பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கங்க. தக்காளி உள்ளே போட்டுக்குங்க. நல்லா வதக்கிடுங்க தக்காளியை. பாருங்கள், அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா சூடு ஆறுனோன்னே நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம் நம்ம இதையை. பாருங்கள், மண் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. பாருங்கள், கல்லெண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. சோம்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க. எண்ணெய் காய்ச்சோடனே சோம்பு உள்ளே போட்டுக்குங்க. பாருங்கள், கருகாபத்திலே கொஞ்சம் போட்டுங்க, உள்ளே போட்டுங்க. நம்ம பாருங்கள், பல்லியார் வெங்காயம் 2 எண்ணெய் வெட்டி வச்சுருக்கோம் நம்ம, அது உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பாருங்கள், நம்ம ஆறுனதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. பாருங்கள், கொத்தமல்லி இப்போ எடுத்துக்கங்க. பவுடர் எடுத்துக்கங்க. மிளகா பவுடர் எடுத்துக்கங்க. பாருங்கள், கொத்தமல்லி பொடி வந்து நீங்கள் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகா பொடி வந்து நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும் எக்ஸ்ட்ரா வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நீங்கள். பாருங்கள், நம்ம வந்து நண்டை வந்து உள்ளே போட்டுக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலரிடுங்க அப்படியே நண்டை. பாருங்கள், நல்லா வண்டு நம்ம நண்டு உள்ளே போட்டுனோம். பாருங்கள், மசாலா வந்து உள்ளே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே போட்டுருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மசாலா. பாருங்கள், நீங்கள் மசாலா வந்து கொஞ்சம் ஒரு 5 ஒரு நல்லா இதாகணும். பாருங்கள் பாருங்கள், உங்களுக்கு தண்ணி வந்து நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 கிலோ மட்டும் நண்டு எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ கொண்டாந்து மசாலா எல்லாம் சொல்லியிருக்கணும்மா. பாருங்கள் பாருங்கள், உப்பு போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. நண்டு பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக நல்லா வேக வச்சுருக்குங்க. பாருங்கள், இப்போ ரெண்டாக நம்ம கொத்தமல்லி தழை போட போகிறோம்மா. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம உடம்பு ஹீட் ஆகிற அளவுக்கு நண்டு தயவு செய்து நண்டு சாப்பிட வேண்டாம். பாருங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடம்புக்கு ஆரோக்கியமானது. வணக்கம் வேஸ். வணக்கம். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்த்துல எப்படி இருக்குன்னு. சூப்பராகுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. வணக்கம் வேஸ். வணக்கம்.